வணக்கம் அன்புள்ளங்களே, யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கைபேசி செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. 97 91 59 34 என்ற கைபேசி மூலமாக என்னென்ன நீங்கள் ஜோதிடர் தின ஆலோசனை பெற்றுக்கலாம், சித்தம்பரம் தொடர்பான ஆலோசனை பெற்றுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, மிதுன ராசி அன்பர்களுடைய ஆனி மாத பொது பலன்கள், யோக பலன்கள் எப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது குறிப்பாக ஆனி மாதம் எப்படி இருக்குன்னா, மிகச் சிறப்பான மாதம்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டு இருக்கு. உங்களுடைய இதனால் வரை செய்த உழைப்புகள் எதுவுமே இனி வீணாக போவதில்லை. இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும் காலமாக, மனப்பக்குவமாகக்கூடிய காலமாக, மன அழுத்தங்கள் நீங்கக்கூடிய காலமாக வரக்கூடியதாக அமையப்பட்டிருக்குன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டிருது. இருந்தாலும் வரக்கூடிய 2024 மார்ச் மாதம் வரை வண்டி வாகனங்களில், அதுக்கப்புறம் இதை எப்பயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வண்டி வாகனங்களில் போகிற இடத்துல பழக்க வழக்கத்தில் நட்போட்டாரத்தில் எல்லாத்துலேயும் மிக 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 கவனம் தேவை. நண்பர்கள் வட்டாரத்தில் கவனம் தேவை, குழந்தைகளுடைய உடல்நிலையில் கவனம் தேவை, பெரியோர்களுடைய வீட்டில் மூத்தோர்களுடைய உடல்நிலை கவனம் தேவை. பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும், முன்கோபங்களை தவிர்க்க வேண்டும். முன்கோபத்தினால் இழப்புகள் உங்களுக்கு தான், அவர்களுக்கு அல்ல. குறிப்பாக பள்ளி மாணவர்களுடைய படிப்பு இதனால் வரை இருந்ததை காட்டிலும் இப்பொழுது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும், உயர்கல்வி படிப்பவருடைய கல்வி நன்றாக இருக்கும். கூட்டுத்தொழில், அதாவது குறிப்பாக கூட்டுத்தொழில் செய்வோருக்கு நல்லாவே இருக்கும். குறிப்பாக வந்து புதிய கூட்டுத்தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அடியனிடம் அனுப்பி பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். குறிப்பாக வந்து ஏற்கனவே நான் சொன்னதை போல் உடல்நிலையில் மிக 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 கவனம் தேவை. மேலும் மற்றொரு ஜோதிடர் மற்றும் சித்தமர தொழிலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கைபேசினா செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. 97 91 59 34 97 91 29 54 33 என்ற கைபேசி மூலமாக என்னிடம் நீங்கள் ஜோதிட ரீதியான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம், தோல் சம்பந்தமாக மனநலம் சம்பந்தமாக ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.